தீபாவளி பண்டிகை களைகட்டியுள்ள நிலையில் வணிக வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க திருச்சியில் இருந்து செய்தியாளர் பக்ருதீனும், மதுரையில் இருந்து செய்தியாளர் மதிவாளனும், சேலத்தில் இருந்து சுதனும், தஞ்சையில் இருந்து செய்தியாளர் அருணும் நம்முடன் இணைந்துள்ளனர். தொடர்பான தகவல்களை அவர்களிடம் கேட்கலாம். முதலாவதாக மதுரையில் இருந்து மதிவாணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். மதிவாணன், வணக்கம். மதுரையை பொறுத்தவரைக்கும் மக்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவு இருக்கிறது அங்கு? வணக்கம் அரசே. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு தினமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரை மாநகர் முழுவதும் மக்களின் கூட்டத்தால் அலைமோதுகிறதே என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட மதுரையில் இருக்கக்கூடிய நான்கு மாசு வீதிகள், அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற தெற்கு மாசு வீதி மற்றும் வடக்கு மாசு வீதி உள்ளிட்ட நான்கு மாசு வீதிகளிலும் பொதுமக்கள் என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே பொதுமக்களுடைய கூட்டம் என்பது அளவுக்கு அதிகமாக இருந்த பட்சத்திலும் கூட இன்னும் ஒரு தினமே இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய பொழுது நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஒரு இடத்தில் குழுமக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. இதனையடுத்து மாநகர காவல்துறையின் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். அதே போல ஒவ்வொரு முறையும் புத்தாரிகளுடைய விலை என்பது உயர்கிற பட்சத்திலும் கூட இந்த முறையும் கிட்டத்தட்ட 20% மடங்கு புத்தாரிகளுடைய விலை என்பது உயர்ந்திருக்கிறது. இருப்பினும் இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்காகவும் அதே சமயம் சிறுவர் சிறுமியருக்கு தேவையான அனைத்து உடைகளையும் வாங்குவதற்காக மதுரை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற அனைத்து கிராம மக்களும் இந்த நான்கு மாசு வீதிகளில் மையமிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு உபயோகமான பொருட்களையும் தொடர்ந்து வாங்கிச் செல்கின்றனர். அதே போல தீபாவளி கூட்டம் என்று சொன்னாலே அளவுக்கு அதிகமான திருடர்களும் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் கடந்த நான்கு நாட்களாக திருடப்பட்ட அந்த குற்ற வழக்குகளுடைய எண்ணிக்கையை நாம் பார்த்தோமானால் 15 மேல் நதைகள் என்பது திருடப்பட்டிருக்கிறது. உரியவர்களை கைது செய்யப்பட்டு அந்த உரியவரிடம் நதைகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிட்பாயிட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 30,000 மேல் பிட்பாயிட்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தையும் போலீசார் மீட்டு எடுத்திருக்கின்றனர். அதே சமயம் கடந்த 2-3 நாட்களாக மதுரை மாநகரில் மிதமான மழை என்பது பொழிந்து கொண்டிருந்த காரணத்தினால் சாலையோர வியாபாரிகளை பொறுத்தவரையில் ஒரு மிகுந்த மன உளைச்சலுக்கு உட்பட்டனர். தாங்கள் வட்டி போன்ற பல்வேறு கடன் தொகைகளை வாங்கினால் இந்த தொழில் செய்து வருகிறோம், இருப்பினும் கூட மழை என்பது மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது என்று எண்ணிய இந்த நேரத்தில் கருணை உள்ளத்தோடு இன்று முழுவதும் மதுரை மாநகரில் சிறிய குளி தூறல் கூட இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் சாலையோர வியாபாரிகளும் தங்களது பொருட்களை மன மகிழ்ச்சியோடு விற்று வருகின்றனர். அதே போல கொரோனா தொற்று என்பது முழுமையாக நிறைவு பெற்று இருக்கிற பட்சத்திலும் கூட பெரியோர்கள் மூத்த குடிமக்கள் வருகிற பட்சத்தில் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கிற காரணத்தினால் முகக்கவசம் அணிவது மிக சரியான தீர்வு என்று இங்கே காவல்துறையினர் தொடர்ந்து ஒளிபெருக்கின் மூலமாக அறிவுறுத்தி வருகின்றனர். நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்னும் ஒரு தினம் மட்டுமே இருக்கக்கூடிய நாளில் நாளைய பொழுது மதுரை மாநகரில் அளவுக்கு அதிகமான கூட்டம் இதைவிட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என தெரிய வருகிறது. அதே போல காவல்துறையின் சார்பாக போக்குவரத்து என்பது முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நான்கு மாசு வீதிகளிலும் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் எந்தவித வாகனங்களுக்கும் உள்ளே அனுமதி கிடையாது. பொருட்களை வாங்கி செல்வதற்கு நடந்துதான் வர வேண்டும் என்ற காவல்துறையினுடைய உத்தரவை மதித்து தற்சமயம் பொதுமக்களும் நடந்து வருகின்றனர். அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க தீபாவளிக்கு இன்னும் கவுண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த மணி நேரங்கள் மட்டுமே இருக்கிறது. சிறுவர் சிறுமியர்களுக்கும் பள்ளி கல்லூரி விடுமுறை என்ற காரணத்தினால் மன மகிழ்ச்சியோடு புத்தாரை உணைந்து இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். அரசி மதிவாணன், விவரங்களுக்கு நன்றி. இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக திருச்சியில் இருந்து பக்ருதீன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். பக்ருதீன், வணக்கம். தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கும் நிலையில புத்தாடைகளின் விலையெல்லாம் திருச்சியில எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக அரசு, குறிப்பாக தீபாவளி பண்டிகை என்றாலே திருச்சி என்எஸ்பி ரோடு, சிங்காரத்தொப்பு மற்றும் பல்வேறு பகுதிகள், அதாவது மலைக்கோட்டை வீதி பல்வேறு பகுதிகளில் மக்கள் கூட்டம் என்பது அலைமோதி இருக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு தீபாவளிக்கு அதிக போலீசார் பாதுகாப்போடு தற்போது இந்த தீபாவளி கூட்டம் என்பது கண்காணிக்கப்படுகிறது. அதாவது திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. இதற்காக மக்கள் கூட்டம் என்பது அதிக அளவில் திருச்சி என்எஸ்பி சாலையில் இருக்கும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை 7-க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் கடந்த 4 நாட்கள் என்று சொல்லலாம், அந்த அளவிற்கு அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு அந்த கூட்டத்தை கண்காணிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்களை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை ஆபரணங்கள் தற்போது காட்சியினை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை என்எஸ்பி ரோட்டில்
காலை முதலே அதாவது காலை 8 மணி முதலே இந்த கூட்டம் என்பது இன்று தொடங்கியது. இது விடுமுறை நாளாகவும் இருக்கிறது. அதனால் அதிக அளவு கூட்டம் என்பது இந்த பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக சிசிடிவி கோபுரம் அதாவது சிசிடிவி கண்காணிப்பு மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து கூட்டம் என்பது கண்காணிக்கப்படுகிறது. இது போன்று திருச்சி சிங்காரத்தோப்பு எந்தஸ்பி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அலைமோதல் காட்சியினை பார்க்கலாம். இதே போன்று சாஸ்திரி ரோடு பகுதியிலும் அதிக அளவு கூட்டம் நெரிசல் இருக்கிறது. பெரும்பாலும் அந்த வாகன போக்குவரத்து நெரிசல் என்பது திருச்சியில் பாலக்கரை சத்திரப்பல் நிலைய பகுதியில் இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்து போலீசார் தற்போது அங்கங்கே பணியில் இருக்கிறார்கள். தொடர்ந்து தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கக்கூடிய நிலையில் திருச்சி என்எஸ்பி சாலையில் தற்போது அதிக அளவு பொதுமக்கள் தங்கள் ஆடை ஆபரண பொருட்களை வாங்குகிறார்கள். இன்று காலை முதல் வெயில் என்பது இல்லை, குறிப்பாக மந்தமாக இருந்தது. மதியத்துக்கு மேல் சிறிதளவு மழை பெய்தது. ஆனால் மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தற்போது ஆடை ஆபரண வாங்கும் காட்சியை பார்க்க முடிகிறது. அரசி விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன். அடுத்ததாக நம்முடைய இணைப்பில் சேலம் சுதன் இணைந்திருக்கிறார். சுதன் வணக்கம். இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எந்தெந்த இடத்திலெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, மேலும் அந்த பகுதிகளெல்லாம் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறதா, போலீசார் எல்லாம் கூக்கப்பட்டிருக்கிறார்களா? வணக்கம் காயத்ரி. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே பொதுமக்கள் புத்தாடைகள் எடுப்பதற்காக குடும்பத்துடன் நகரங்களில் உள்ள ஜவுளி கடைகளுக்கு படையெடுத்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதன் காரணமாக நகரப்பகுதியில் உள்ள அனைத்து ஜவுளி கடைகளிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிவதால் தற்போது வியாபாரம் சூடு பிடித்துள்ளது. குறிப்பாக சேலம் மாநகரில் கடை வீதியில் உள்ள சிறிய மற்றும் பெரிய ஜவுளி கடைகளிலும் தீபாவளி விற்பனை காட்டியுள்ளது. சேலம் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் அதிக அளவில் ஜவுளி மற்றும் இதர பொருட்களை வாங்குவதற்காக இப்பகுதியில் குவிந்திருப்பதன் காரணமாக வீதியில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள் தற்போது வியாபாரம் மும்முரம் அடைந்துள்ளதால் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வந்ததன் காரணமாக சாலையோர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது வியாபாரம் களைகட்டியிருக்கிறது. இன்றும் நாளையும் இறுதிக்கட்ட விற்பனை என்பதன் காரணமாக எதிர்பார்த்த வியாபாரம் இருக்கும் எனவும் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல் புதிய பேருந்து நிலையம், சொர்ணகிரி, அலகாபுரம், குகை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜவுளி கடைகளிலும் வியாபாரமானது மும்முரமாக நடந்து வருகிறது. கடைவீதி, ஐந்து ரோடு, அலகாபுரம், குகை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் அதிக அளவில் நியமிக்கப்பட்டு இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தவிர அந்த தீபாவளி கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இடங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். மேலும் அந்த கடை வீதியில பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக அளவில் தற்போது மக்கள் கூட்டம் இருப்பதன் காரணமாக அப்பகுதியில போக்குவரத்து தற்போது முற்றிலும் தடை செய்யப்பட்டு பொதுமக்கள் மட்டுமே கடை வீதிக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் அப்பகுதியில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தற்போது தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அப்பகுதியில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு கைதான நபர்களுடைய புகைப்படங்களும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளில் காவல்துறை தரப்பில் ஒலிபெருக்கிகளும் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தொடர்ந்து காவல்துறையினர் அறிவுரைகள் வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களை காட்டிலும் தற்போது அந்த இறுதிக்கட்ட வியாபாரம் என்பது முழு மும்முரமாக நடைபெற்று வருகிறது காயத்ரி. நன்றி சுதன், இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக தஞ்சையில் இருந்து செய்தியாளர் அருண் இணைப்பில் இணைந்து. தமிழகத்துல ஆங்காங்கே பல இடங்கள்ல மழை பெய்கிறது, தஞ்சையில் பொறுத்த வரைக்கும் மழை எப்படி இருக்கிறது, மேலும் மக்களிடம் கூட்டம் எந்த அளவுக்கு அங்கு காணப்படுகிறது? வணக்கம் காயத்ரி. அதாவது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் இறுதிக்கட்ட தீபாவளி வியாபாரம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது தஞ்சை காந்திஜி சாலை, அபிரகாம் பண்டிதர் சாலை, தெற்கு வீதி மற்றும் பழைய பேருந்து நிலையம் மற்றும் ராஜமிராசா மருத்துவமனை சாலை, கீழவாசல் சாலை என அனைத்து கடை வீதிகளிலும் காலை முதலிருந்து மக்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது. இதனால் தீபாவளி இறுதிக்கட்ட வியாபாரம் சுறுசுறுப்பு அடைந்துள்ளது. புத்தாடைகள் மற்றும் இனிப்பு வகைகள் வாங்க மக்கள் குடும்ப குடும்பமாக வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் கூட்டத்தில் உறவினர்களும் நண்பர்களை பார்க்கும்போது ஒருவருக்கு ஒரு தீபாவளி வாழ்த்துக்களும் கூறி மகிழ்ச்சி வருகின்றனர். இதனால் காந்திஜி சாலை பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துக்கு வெளியே செல்லும் போது பொதுமக்களின் வாகனம் செல்ல முடியாமல் பல
பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மேலும் தஞ்சை மாவட்டத்தில் நேற்று மழை தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை இல்லாத காரணத்தால் வியாபாரமும் சூடு பிடித்துள்ளது. இதனால் காலை முதல் தீபாவளி வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனால் வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி அருண். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கும் நிலையில் மக்களின் கூட்டம் அதிகமாக பல இடங்களில் காணப்படுகிறது. தொடர்பான தகவல்களை மதுரை, திருச்சி, சேலம், தஞ்சையில் இருந்து வழங்கிய செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி.